மோஸ்ட் வாண்டட் என்று தமிழக போலீசாரால் தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடி பினுவை பிடிக்க தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள். இந்த தேடுதல் வேட்டையில் ரவுடி குட்டியப்பன், ரவுடி அப்பன்ராஜ், ரவுடி ஸ்கெட்ச் அலாவுதீன், ரவுடி வேலு, ரவுடி முகேஷ், ரவுடி வினோத், ரவுடி கனகு, ரவுடி விக்கி ஆகிய ரவுடி பினுவின் முக்கிய கூட்டாளிகள் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆபரேஷன் பர்த்டே என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கும் இந்த தமிழக ரவுடிகள் கைது நடவடிக்கையை தமிழ்நாடு முழுவதும் தொடர்வதற்கு தமிழக போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதால் தமிழ்நாட்டின் பல இடங்களில் உள்ள ரவுடிகள் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்தவன் ரவுடி பினு. இவன் பிழைப்புக்காக சென்னை வந்து பல்வேறு கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டு பெரிய ரவுடி தாதாவானான். இவன் மீது 3 கொலை வழக்குகளும் பல்வேறு கிரிமினல் வழக்குகளும் இருக்கிறது. சென்னை போலீசின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு யாருக்கும் தெரியாமல் பதுங்கி இருந்த ரவுடி பினு தனது பிறந்தநாள் பார்ட்டிக்கு தனது ஆதரவு சென்னை ரவுடிகளுக்கு அழைப்பு கொடுத்து பிரம்மாண்டமாக பார்ட்டி நடத்திய போது அதிரடியாக நுழைந்த போலீசார் சுமார் 75 ரவுடிகளை கைது செய்து பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். பர்த்டே ஹீரோவான ரவுடி பினுவும் அவனது கூட்டாளிகள் சிலரும் தப்பியோடிவிட்டார்கள். ரவுடி பினுவை பிடிக்க சேலம், கரூர், கேரளாவில் தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டி வருகிறார்கள். தன்னை தமிழ்நாடு போலீசார் பிடித்தால் சுட்டு கொன்று விடுவார்கள் என்று பயந்து போன ரவுடி பினு கேரளாவிலிருந்து மாலத்தீவிற்கு ஃபைபர் படகில் தனது கூட்டாளிகள் சிலருடன் தப்பிச் சென்று விட்டதாக ஒரு தகவல் கூறுகிறது. தற்போது மாலத்தீவில் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு குழப்பமான அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது. இந்த குழப்ப நிலையை பயன்படுத்தி மாலத்தீவு ரவுடிகள் சிலரின் உதவியுடன் ரவுடி பினு மாலத்தீவில் பதுங்கிவிட்டதாகவும் மாலத்தீவிலிருந்து இந்தோனேஷியாவிற்கு தப்பிச் செல்லவும் ரவுடி பினு முயற்சி செய்வதாகவும் ஒரு ரகசிய தகவல் உலவுகிறது. இந்தோனேஷியாவில் செம்மர கடத்தல்காரர்கள் சிலரின் உதவியோடு அங்கேயே செட்டில் ஆகிவிடலாம் என்கிற நம்பிக்கையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சமீப காலமாக செம்மர கடத்தலில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் ரவுடி பினு சம்பாதித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. செம்மர கடத்தலை மிகப்பெரிய அளவில் நடத்த ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் மாஃபியா கேங்கை உருவாக்கி அதற்கு தலைவனாக செயல்படவே பர்த்டே பார்ட்டியை நடத்தி ரவுடிகளை ஒன்று கூட்டியிருக்கிறான் ரவுடி பினு என்று கூறுகிறார்கள். செம்மர கடத்தலில் கைது செய்யப்பட்ட தெலுங்கு நடிகை நீத்து அகர்வால் மற்றும் கல்கத்தாவைச் சேர்ந்த ஏர் ஹோஸ்டஸ் சங்கீதா சட்டர்ஜியுடன் ஏற்கனவே ரவுடி பினுவிற்கு தொடர்பு இருந்திருக்கிறது. சங்கீதா சட்டர்ஜி மற்றும் நீத்து அகர்வாலின் ஆட்கள் ரவுடி பினுவிற்கு ரகசியமாக உதவுவதாகவும் ஒரு தகவல் கூறுகிறது. ரவுடி பினு சென்னையில் தான் ரகசியமாக பதுங்கியிருக்கிறான், வேறு எங்கேயும் போக வாய்ப்பில்லை, விரைவில் போலீசாரிடம் சிக்குவான் என்றும் போலீசார் சிலர் கூறுகிறார்கள். ரவுடி பினு தமிழக போலீசாரிடம் சிக்கினால் பல ரகசிய தகவல்களும் அதிரடி உண்மைகளும் வெளிவரக்கூடும். சில அரசியல்வாதிகளும் சிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட்ஸ் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.